வணக்கம் நண்பர்களே, பேடிஎம் ரீசெண்டாக ஒரு ஃபெசிலிட்டியாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஃபெசிலிட்டி அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி எல்லார் மொபைல்லையும் யூஸ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் தான் இது. இந்த அப்ளிகேஷனை நம்ம மொபைல் ரீசார்ஜ், எலக்ட்ரிசிட்டி பில் பேமெண்ட், ஆன்லைன் ஷாப்பிங், மூவி புக்கிங்னு டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். இன்னும் சில பேர் பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டெபாசிட் பண்ணி அமௌண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ பேடிஎம் பேமெண்ட் பேங்க் ரீசெண்டாக கேஷ் அட் ஹோம்ங்கிற ஃபெசிலிட்டியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஷ் அட் ஹோம் ஃபெசிலிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருந்தே ஆன்லைனில் வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுக்க முடியும். அந்த ரெக்வஸ்ட் பண்ண அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணி அவங்க வீட்லேயே கொண்டு வந்து டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபெசிலிட்டியை எல்லாராலும் யூஸ் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். சீனியர் சிட்டிசன்ஸ், டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ்க்காக தான் இந்த ஃபெசிலிட்டியை ஸ்பெசிஃபிக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ், சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு பேங்க்குக்கோ இல்லை வந்து ஏடிஎம் சென்டரோ போய் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ண முடியாது. அது வந்து ரொம்பவே சிரமமான விஷயம் அவங்களுக்கு. அதுலேயும் இந்த லாக்டவுன் பீரியட் ரொம்பவே சிரமமாக இருக்கும். பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கில் அக்கௌண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு வர இந்த மாதிரி கஸ்டமர்ஸ், அதாவது ஊனமுற்றோர், ரொம்பவே வயதானவங்க, இவங்க எல்லாருமே வீட்டில் இருந்தே கேஷ் அட் ஹோம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்மளுக்கு தேவையான அமௌண்ட்டை என்டர் பண்ணி சப்மிட் பண்ணாங்கன்னா அவங்களோட பேங்க் எம்ப்ளாயீஸ் டைரெக்டாக வீட்லேயே கொண்டு வந்து அமௌண்ட்டை டெலிவர் பண்ணுவாங்க. அமௌண்ட் டெலிவர் பண்ணுற ரேஞ்ச் பார்த்திங்கன்னா மினிமம் 1000, மேக்ஸிமம் 5000 சொல்கிறாங்க. அதாவது 1000-5000 வரைக்கும் இருக்கிற அமௌண்ட்டை மட்டும்தான் டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வித்தின் 2 டேஸில் அக்கௌண்ட் ஹோல்டரோட ரெஜிஸ்டர் அட்ரஸ்க்கு அமௌண்ட்டை டெலிவர் பண்ணிடுவாங்க. ஸோ முதல் கட்டமாக இந்த ஃபெசிலிட்டியை டெல்லி ரீஜியனில் மட்டும் நடைமுறைப்படுத்திட்டு வராங்க பேடிஎம். கூடிய சீக்கிரமாகவே இந்த ஃபெசிலிட்டியை இந்தியா முழுவதும் லான்ச் பண்ணுறதுக்கு அவங்க நடவடிக்கை எடுத்துகிட்டு வராங்க. இந்த ஃபெசிலிட்டி உண்மையிலுமே பயனுள்ள ஃபெசிலிட்டியா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.